முக்கிய செய்தி, தமிழ்நாடு வீட்டுவசதி வாரிய வீட்டை முறைகேடாக ஒதுக்கீடு செய்த வழக்கில் வந்து அமைச்சர் பெரியசாமியை சிறப்பு நீதிமன்றம் விடுதலை செய்த உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். கடந்த 2008 மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பாதுகாவலர் கணேசனுக்கு வீடு ஒதுக்கீடு செய்ததில் முறைகேடு செய்ததாக, வீட்டு வசதி வாரிய வீட்டை அவருக்கு ஒதுக்கீடு செய்ததில் முறைகேடு நடந்ததாக 2012 ஆண்டு வந்து லஞ்ச ஒழிப்பு பதிந்த வழக்கு இது. இந்த வழக்கில் வந்து சிறப்பு நீதிமன்றம் ஐ பெரியசாமி அவர்களை விடுதலை செய்த நிலையில் அந்த சிறப்பு நீதிமன்ற உத்தரவை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ரத்து செஞ்சிருக்கு. இந்த வழக்கு கடந்து வந்த பாதையை பார்த்தோம் அப்படின்னா, கடந்த 2008 தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியத்துக்கு சொந்தமான வீட்டை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பாதுகாவலராக இருந்த கணேசன் என்பவருக்கு ஒதுக்கியதில் வந்து முறைகேடு செய்ததாக அப்போது வீட்டுவசதித்துறை அமைச்சராக இருந்த ஐ பெரியசாமி தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாக கூறி கடந்த 2012 அதிமுக ஆட்சியின் போது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செஞ்சாங்க. இந்த வழக்கிலிருந்து அமைச்சர் ஐ பெரியசாமியை விடுவித்து சென்னை எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் வந்து கடந்த ஆண்டு மார்ச் மாதம் வந்து உத்தரவிட்டது. இந்த உத்தரவை மறு ஆய்வு செய்யும் வகையில் சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வந்து தாமாக முன்வந்து இந்த வழக்கை வந்து விசாரணைக்கு எடுத்திருந்தார். இது சாட்சி விசாரணை துவங்கிய பின்பு வந்து விடுவிக்க கோரியது ஏன், வழக்கு பதியும் போது குற்றம் சாட்டப்பட்டவர் என்ன பொறுப்பில் இருந்தார் என்பன உள்ளிட்ட பல கேள்விகளை வந்து நீதிபதி வந்து கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த வழக்கு விசாரணையின் போது ஐ பெரியசாமி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வந்து பெரியசாமிக்கு எதிராக வழக்கு தொடர வந்து ஆளுநரிடம் ஒப்புதல் பெறுவதற்கு பதிலாக சபாநாயகர்கிட்ட வந்து ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது, இது வந்து தவறு, அதனால வந்து சிறப்பு நீதிமன்றம் விடுவித்த உத்தரவை வந்து அதுல தலையிடக்கூடாது, சிறப்பு நீதிமன்றம் வந்து சரியான முறையில தான் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்கு, சிறப்பு நீதிமன்றம் பல விஷயங்களையும் ஆராய்ஞ்சுதான் வந்து அமைச்சர் பெரியசாமி வந்து வழக்கிலிருந்து விடுதலை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் பெரியசாமி தரப்புல வந்து வாதிடப்பட்டது. அதே போல வந்து லஞ்ச ஒழிப்பு தரப்புல வந்து ஆஜரான அரசின் தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் அரசிடம் ஊதியம் பெறுபவர் பொது ஊழியர் என்பதால் வந்து ஆளுநரிடம் தான் வழக்கு தொடர அனுமதி பெற வேண்டும், அமைச்சர்களை நியமிக்கவும் நீக்கவும் ஆளுநருக்கு தான் அதிகாரம் உள்ளது என்பதால் வழக்கு தொடர அவர்தான் அனுமதி வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காண்பித்திருந்தார். இப்படி தொடர்ந்து இருதரப்பு வாதங்களும் நடைபெற்றிருந்தது. இந்த நிலையில அப்பொழுதே வந்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வந்து பல கேள்விகளை வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை நோக்கி எழுப்பியிருந்தார். அதாவது வந்து இன்னும் கூட காலம் தாழ்ந்து விடவில்லை, இனிமேலும் நீங்கள் சென்று ஆளுநர்கிட்ட வந்து அனுமதி வாங்கலாம், அதாவது விடுவிப்பை எதிர்த்து ஏன் வந்து மேல்முறையீடு செய்யவில்லை. இப்ப சிறப்பு நீதிமன்றம் வந்து ஐ பெரியசாமி அவர்களை கடந்த ஆண்டு மார்ச் மாதம் விடுதலை செஞ்சிச்சு, அதை எதிர்த்து ஏன் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து மேல்முறையீடு செய்யல, லஞ்ச ஒழிப்புத்துறையின் செயல்பாடுகளை காரணமாகவே தாமாக முன்வந்து இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துள்ளேன் அப்படின்னு சொல்லி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வந்து அப்பவே சொல்லியிருந்தார். சோ அதே போல வந்து வழக்கில் இருந்து அமைச்சர் பெரியசாமியை விடுவித்த உடனேயே லஞ்ச ஒழிப்புத்துறை உரிய ஆவணங்களுடன் ஆளுநரை அணுகி வழக்கு தொடர அனுமதி பெற்றிருக்க வேண்டும் என கூறிய அந்த நீதிபதி, சிறப்பு நீதிமன்றமும் ஆளுநரிடம் முறையாக அனுமதி பெறும்படி லஞ்ச ஒழிப்புத்துறை உத்தரவிடலை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிடலை அப்படின்னு சொல்லி சுட்டிக்காண்பித்திருந்தார். வழக்கு நீண்ட தூரத்தை கடந்து விடவில்லை எனவும் ஒரே ஒரு சாட்சி மட்டுமே விசாரிக்கப்பட்டுள்ளதால் ஆளுநரிடம் அனுமதி பெறலாம் என குறிப்பிட்ட நீதிபதி, அமைச்சராக இருப்பவர் மக்கள் மத்தியில் சுத்தமானவராக இருக்க வேண்டும், அதிகாரத்தில் இருப்பவருக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மக்கள் மத்தியில் நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் என வந்து இந்த வழக்கின் விசாரணையின் போதும் இந்த இறுதி விசாரணையின் போதும் நீதிபதி வந்து இந்த விஷயங்களை வந்து சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த நிலையில இந்த வழக்கின் விசாரணை அனைத்து தரப்பு விசாரணைகளையும் முடிந்து வழக்கின் தீர்ப்பு வந்து தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்க வேண்டிய நிலையில இந்த வழக்குல இன்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வந்து நான் தீர்ப்பை வழங்கியிருக்காரு. அதுல வந்து மார்ச் 28 நேரில் ஆஜராகி 1 லட்சம் ரூபாய்க்கு பிணை செலுத்த அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு வந்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டிருக்காரு. அதே போல இந்த வழக்கு விசாரணையை 2024 இந்த ஆண்டு ஜூலைக்குள் முடிக்க சிறப்பு நீதிமன்றத்திற்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டுள்ளார். அதே போல வந்து 2024 ஜூலைக்குள்ள இந்த வழக்கை விசாரிச்சு முடிக்க சொல்லியிருக்காரு. அதே போல டெய்லி பேசிஸ்ல இந்த வழக்கை விசாரிக்க சொல்லியிருக்காரு. அதே போல வந்து மார்ச் 22 நேரில் ஆஜராகி 1 லட்சம் ரூபாய் பிணை செலுத்தவும் இருக்காரு. அதை தாண்டி டெய்லி பேசிஸ்ல வழக்கை விசாரிக்கணும், ஜூலை மாசத்துல இந்த வழக்கை விசாரிச்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே இந்த வீட்டு வசதி வாரிய விவகாரத்துல அமைச்சர் பெரியசாமியை விடுவித்த சிறப்பு நீதி என்ற உத்தரவை ரத்து செய்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டிருக்காரு. சோ ஏற்கனவே வந்து ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வந்து அமைச்சர்கள் KKS ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, அதே போல வந்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், முன்னாள் அமைச்சர் அதிமுக அந்த முன்னாள் அமைச்சர் வளர்மதி உள்ளிட்டோர் எதிரான சொத்து குவிப்பு வழக்கை வந்து தாமாக வந்து விசாரணைக்கு எடுத்துள்ளார்.
அந்த வகையில தற்பொழுது இந்த ஐபிரிசாமிக்கு எதிரான வழக்குல தற்பொழுது ஆனந்தம் கணேஷ் அவர்கள் வந்து இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு. இது அரசியல்ல வந்து ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கப்படுது. ஏன்னா பல அமைச்சர்கள் மீதான வழக்கு அடுத்தடுத்து வர இருக்கிறதுனால இந்த வழக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுகிறது.